Hello friends, welcome to Healthy Living. நம்ம இன்னைக்கு எப்படி ஜீரா ரைஸ் and தால் கறி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜீரா ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஆனியன், கேஷ்யூ, 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகம், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2 கப் அரிசி. நான் வந்து 1/2 hour முன்னாடியே தண்ணியில ஊற வச்சு வடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எப்படி ஜீரா ரைஸ் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் சூடாகிடுச்சு. நான் இப்போ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அதில் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் சூடாகட்டும். நெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஜீரகம் ஆட் பண்ணுறோம். ஜீரகம் நெய்யில் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நெல்லை பச்சை பட்டாணி அதை வந்து இதில் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க ரைஸை வந்து இதில் ஆட் பண்ண வேண்டியது தான். நான் இன்றைக்கி 2 கப் எடுத்துருக்கனால 3 கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம எப்போவுமே வந்து எந்த கப்புக்கு அரிசி மெஷர் பண்ணோமோ அந்த கப்புக்கு தான் தண்ணி எடுக்கலாம். ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி வந்து நமக்கு போதும். இன்றைக்கி நான் 2 கப் எடுத்ததுனால 3 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறமா தேவையான அளவு வந்து உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு பட்டையும் போட்டு மூடி வைக்க வேண்டியது தான். ஒரு தீயை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து 3 விசில் வந்தால் போதும். இப்போ நம்ம அரிசி வேகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆனியனும் கேஷ்யூவும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து கேஷ்யூவை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். வேறு ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நான் ஆனியன் ஃப்ரை பண்ணுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுவாங்க. அப்போ சீக்கிரமாக நமக்கு ஆனியன் வந்து ஃப்ரை ஆயிரும். பாருங்க, நமக்கு ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். பாருங்க, ஜீரா ரைஸ் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு. ரைஸ் எல்லாம் ஒத்த ஒத்தையாக அழகாக வந்துருக்கு வந்து. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொரிச்சு வச்சுருக்கிற ஆனியனை இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இந்த ஆனியன் வந்து ரைஸு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போட வேண்டியது தான். பாருங்கள், நமக்கு வந்து ஜீரா ரைஸு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை கூட தொட்டுக்கிறதுக்காக தால் கறி எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தாலும் ஜீரா ரைஸும் வந்து காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். தால் பண்ணுறதுக்கு நான் இப்போ வந்து 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா வந்து வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு தக்காளி. நமக்கு இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். the ஊற வச்சிருக்க பருப்பு நீங்க குக்கர்ல நல்லா வேக வச்சி எடுத்துக்கோங்க. அது வந்து பெருங்காயம் போட்டு வேக வைங்க. நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். pan நல்லா சூடாகட்டும். சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கறேன். இந்த தால் நம்ம ரெடி பண்றதுக்கு கடுகு போட வேண்டாம். இதுல வந்து நம்ம ஜீரகம் ஆட் பண்ணும்போது பாருங்க 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். பண்ணி வச்சிருக்க கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்க்க வேண்டியதுதான். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து ஆனியன் நல்லா ஃப்ரை ஆக வேண்டாம். ஒரு 50% மேலே குக் ஆனா போதும். பாருங்க இந்த மாதிரி குக் ஆனதும் நம்ம தக்காளி இதில் ஆட் பண்ணலாம். தக்காளி இருக்கும் இந்த மாதிரி நமக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பு, கடலை பருப்பு, அதை வந்து நம்ம ஆட் பண்றோம். நம்ம இதில் வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம காரத்துக்கு தான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து காரம் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா அதுக்கு தக்கன பச்சை மிளகாய் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இனி இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், சேர்த்து நம்ம இதை கிளறி விட வேண்டியதுதான். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க நமக்கு தால் கறி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சுவையான தால் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உணவின் சுவையே இல்லத்தின் மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பாய்.